ஹாய், குட் ஈவினிங். என் அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கும். என் அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கும் திரைத்துறையை சேர்ந்த முன்னணி தயாரிப்பாளர் அவர்களுக்கும் அண்ணன் சாக்வார் தங்கம் அவர்களுக்கும், நான் ஸ்க்ரீனில் மட்டுமே பேரையே பார்த்துட்டு இருந்த பேரரசு அண்ணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவி அவர்களை வருக வருக என இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், திரைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும், திரைத்துறையில் சேர்ந்த கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் இங்கு வந்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த படம் ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். எனக்கு ஒரு ஹீரோவாகணும், திரைத்துறையில் வரணும் அப்படின்ற ஒரு சின்ன மைண்டோட எண்ணமோ ஒரு கனவோ எந்த ஒரு விஷயமோ நான் படித்த காலத்துலேருந்து எனக்கு இருந்ததும் இல்லை, நான் அதிகமாக சினிமா பார்த்ததும் இல்லை. இங்கே நான் வந்து நிற்கிறதும் இந்த இடத்துல நான் வந்து இப்போ இங்கே நிற்கிறது எனக்கு ஒரு கனவாக தான் இருக்குது. இதை இறைவன் மிகப்பெரியவர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு சில டைம் இந்த படம் ஷூட்டிங்கில் அப்போ கூட யோசிச்சிருக்கேன், நம்மளாக படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ணன் இருக்காங்க, உண்மையை சொல்லிடுறேனே. கண்டிப்பாகவே எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட் கூட கிடையாது. ஏன்னா அப்பத்துலேருந்து படிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும். ஆல்பைன் மீடியா இப்போ வந்த கம்பெனி. 2012 நான் என் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஆஃப்டர் எம்பிஏ மை சிஏ ஆஃப்டர் மை ஐஆர்சிஏ ஆரம்பிக்கும் போது ஒரு பார்ட்னர்ஸ் யாரும் இல்லாமல் தனியாக ஆரம்பித்த ஒரு கம்பெனி, ஆல்பைன் காம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி ஆரம்பித்து 2016 இந்த கம்பெனியுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நாங்கள் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இதை மாற்றணும். அப்போது ஆல்பைன் சொல்யூஷன்ஸ் இன்கார்பரேட்டடாக இது மாறிச்சு. அதுக்கப்புறம் ஆல்பைன் ஸ்டீல்ஸ் அண்ட் ஆல்பைன் வாட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இப்போ மீடியா துறையில் ஆல்பைன் மீடியாவாக உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூவியை நான் பிளான் பண்ணும் போது இது எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஆம் வெரி நியூ. எனக்கு சினிமா உள்ளே நடக்கிற விஷயங்களும் வெளியில் இருக்க விஷயங்களும் அந்தளவுக்கு தெரியாது. நான் ஒரு ப்ரொடியூசராக இங்கே என்னை ட்ரீட் பண்ணியும், நான் ஒரு ப்ரொடியூசராக இங்கே நின்று என்னை யாரும் பார்த்துருக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா சார்? அது இப்போ சார் எல்லோரோடும் மிங்கில் ஆகிட்டு அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி, எனக்கு சொல்லப்போனால் கேமரா நேம்ஸே தெரியாது ஃபில்ம் எடுக்க வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு கேமரா நேம்ஸு. ஃபைடில் ஆரம்பித்த மூவி, மூவி நடுவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு, எடிட்டில் மூவி மாட்டிடுச்சு, மறுபடியும் ரீஷூட் பண்ணுறோம். ரீஷூட் பண்ணும் போது என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகுது. ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகும் போது கேமராலேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மூவி வந்து ஆக்சுவலாக எடுத்து முடித்தாச்சு, வேறு ஒரு ஹீரோ இந்த மூவியில் நடித்து முடிச்சிட்டார். மூவி எடிட்டிங்கில் ப்ராப்ளம் ஆன உடனே மறுபடியும் வேறு டீமை போட்டு இந்த மூவியை கொஞ்சம் அந்த திரைத்துறைக்கு ஒரு மீடியா கம்பெனியாக ஆல்பைன் மீடியா வந்துடுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை நான் ப்ரெசன்ஸ் பண்ணியே ஆக வேணுன்ற ஒரே ஒரு வெறித்தனம். அப்போது மூவியோட ஹீரோவாக நாங்கள் ஒரு சில பிரபலமானவங்களை தேடும் போது இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களோட கால் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா நீங்களே நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் எனக்கு ஆக்டிங்கும் வராது நடிக்கவும் தெரியாது. அதுக்கப்புறமா கூத்துப்பட்டறையில் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்புறம் பொன்ராஜ் சார் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. 1 வீக் தொடர்ந்து கூத்துப்பட்டறை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நடித்தேன். இந்த படத்தோட நான் நடிக்கிற அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக ரெட்ராகனும் ஹாரி அலெக்ஸாவது தான் படம் எடுத்தோம். ஸோ சாங்ஸு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்தது. பட் எப்படியோ டைரக்டர் என்னை வேலை வாங்கி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து முச்சு கொடுத்துட்டாரு. என்னையும் ஒரு ஹீரோ ஆக்கின பெருமை இந்த டைரக்டருக்கே சேரும். அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோயினாக யாரை போடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாள் இருந்தது. அப்போ என் கூட வந்து ஒரு சில டீம்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க இலக்கியா இலக்கியான்ற நேம் ரெஃபர் பண்ணும்போது மேடமை பிடிக்க முடியல. கான்டாக்ட் நம்பரும் தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்கள் டீமில் இருந்தவங்களுக்கு ஃப்ரெண்டு,
அவங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது பயந்துட்டு பயந்து தான் வந்தாங்க, நம்மளே ஹீரோயினா கூப்பிட்றாங்களே இந்த படமா இல்லை ஷார்ட் ஃபிலிமா எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி தெரியாமல் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் இது உண்மையாக படமானு கேட்குறாங்க. இல்லைம்மா படம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்ன அப்புறமா தான் மேடம் இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் மேடம் நல்லாவே நடித்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மூவிக்கு. இந்த மூவிஸோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கேட்க நான் ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு சாங்ஸோட லிரிக்ஸ் அண்ட் லைன்ஸ் இந்த சாங்ஸ் எல்லாமே உட்காந்து டோட்டலாக டீமாக உட்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணி ஒன்று சேர்ந்து தேர் இருக்கிற கதையாக தான் கண்டிப்பாக அதை எழுத்தோம். பாவம் எங்கே இருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் துரைராஜன் சார், சார் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நைட்டு 1 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவேன், அவரும் முழுக்காமல் அடிச்சுட்டு இருக்கிற சவுண்டை எனக்கு காதில் கேட்டால் தான் ஃபோனை வைப்பேன். அப்போவே அவர் பின்னால் பிஜிஎம்ல அடித்து காமிச்சிருவா போல், இல்லை சார் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சாங்கு மூவியில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பித்து இந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க. சாங்ஸோட ஒர்க் அவுட் நல்லா இருந்தது, அதே மாதிரி சாங்ஸோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸோ சாங்ஸோட ஸ்டெப்ஸோ எஸ்பெஷலி சாங்ஸோட கொரியோகிராஃப்ஸ் எல்லோருமே கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. பாலா மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க, ஹெரிசன் மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க மூவிக்கு. ஸோ 2 மாஸ்டர்ஸுமே சாங்ஸை வந்து நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் அனைவரும் என்னுடைய தம்பிகளை, சுதாகர், சேட்டு, லோகேஷ், ஜெகதீஷ் அண்ணாக்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. நம்மளுடைய இசையமைப்பாளரும் ஒரு பாட்டு பாடியிருக்கா போல். ஸோ மீதி 2 பாட்டு நாங்கள் டெரிகேஸ் பண்ணல, என்ன மன்னிக்கவும். இந்த படம் வந்து இந்த சாங்ஸ் கொஞ்சம் டிஐயில் ஆர்டிஸ்ட் மாட்டினதுனால கொஞ்சம் எங்களால் போட முடியல. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த எங்களோட பிஆர்ஓ சத்தி சரவணன் சார் இஸ் வெரி வண்டர்ஃபுல், டிட் இட் த ஜாப், இஸ் நோ கம்பேர் டு எனிவேர். அண்ட் தென் எங்களோட கேமராமேன் செல்வகணேஷ் சார், இவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவர் வயசானவராக இருக்காரு ஃபிலிம் எடுப்பாரான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இவரை ரெஃபர் பண்ண ஒரு கூப்பிட்டு, சார் இவர் மூவி எடுப்பாரா இதுக்கு முன்னாடி மூவி பண்ணியிருக்காரா அப்படின்னு. சார் அவர் 2000 மூவிக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு சார் அப்படின்னா, ஐயோ அந்த கேள்வி கேட்டு தப்பாக போச்சு சார், அவர்கிட்ட சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ சொல்லிட்டேன் சார், ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப எவ்வளோ நேரம் போனாலும் இந்த கால் ஷீட் பக்கம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார், அதுக்காகவே அவருக்கு நான் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட் எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்து ஒரு நைட்டு 3 மணி 4 மணிக்கெலாம் முடிஞ்சிருக்கு சார், அதை பற்றிலாம் என்ட பேசணும் இல்லை. ஸோ அதுக்கு சாருக்கு ரொம்ப பிக் தேங்க்ஸ். அந்த நான் இதை ஆப்ரேட் பண்ண க்ரேன் ஆப்ரேட்டர்ஸ் அந்த ஏசிஎஸ் அண்ட் லக்ஷ்மி பாலாஜி யூனிட்ஸ், ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி என் கூடவே இருந்து எனக்காக கஷ்டப்பட்டு இரவு பக்கம் என் கூடவே இருக்கிற என்னோடய தம்பிகள்னு ஒரு 4 பேருமே சொல்லலாம், சந்தோஷ், தீனா, வசந்த், லிங்கம். ஸோ இங்கே எல்லோருமே என் கூடவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மூவிக்காக. ஸோ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி ஒரு நல்ல டீம் ஒர்க்காக மூவி போயிருக்கு. ட்ரீசர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவி, நாங்கள் வந்து அடல் கண்டென்ட்டாக இதை எடுக்கலை. ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா இது எல்லாமே சாங்ஸ்லேருந்து கட் பண்ணி போட்ட கிளிப்பிங்ஸ். ஸோ சாங்ஸ் கொஞ்சம் கிளாமராக தான் பண்ணியிருக்கோம், பிகாஸ் இட்ஸ் டியூ டு இலக்கியா, இட்ஸ் கிரெடிட்ஸ் கோ டு இலக்கியா. கண்டிப்பாக சாங்ஸ் மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் கிளாமராக மார்க்கெட்டிங்காகவும் எங்களோட மூவிஸோட பிஸ்னஸ்க்காக ஓப்பனாக சொல்ல போனேன். அண்ணா ஜாக்கர் அண்ணா கரெக்டாக கோல் அடிச்சிருவாப்பில் பிஸ்னஸ்க்காக பண்ணியிருக்கோம். பட் மூவி ரொம்ப த்ரில்லர் சப்ஜெக்டாக வந்திருக்கு, நீங்கள் மூவியை பார்த்துட்டு கண்டிப்பாக அண்ணன் தேட்டரில் வந்துடலண்ணே, நான் வந்துடும் அண்ணன் சொல்லிட்டா போல, கண்டிப்பாக தேட்டரில் வந்துடும். அந்த உடனே நீங்கள் தேட்டரில் மூவியை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஆர்ட் டைரக்டர்ஸ் சின்னாஸ், அந்த ஸ்டில்ஸ் எடுத்த மணி அண்ணன், ஏன் எல்லாரையும் அண்ணன்றனா, ஆனால் எல்லாரோடையும் ரொம்ப சின்ன பையன், எனக்கு 28 தான் சரியாச்சு. இல்லை அது தெரியும் சார், பட் இருந்தாலும் இவங்க சொல்லும் போது சொல்லிடுறேன். ஸோ எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய நன்றிகள். இங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து கொண்டு இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர், எம்எல்ஏ சீட்டு இன்றைக்கி தான் அலோன்ஸ் பண்ணாங்க மறுபடியும் அவருக்கு. ஸோ அண்ணனும் வந்த உடனே நான்
அண்ணன் கூட கையால் இந்த தட்டை வெளியிட விருப்பப்படுறேன். ஸோ படத்தில் நடித்த இலக்கியாவுக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் தென் தங்கத்துறை, கொட்டாச்சி சார், நெல்லை சுபாஷன், ஸோ மட்டும் கூட ஒர்க் பண்ண கூட இருக்க எல்லா க்ரூஸ், ஸோ இரவு பகலை இதுக்காக கஷ்டப்பட்ட எல்லோருக்கும் ஒரு பலன் கிடைக்கும்னு நம்ம கண்டிப்பாக இறைவனிடம் பிரார்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.